महादेवाय नमः योगेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय श्रीकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय ஹாய் ஹலோன் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் கோவில் வீடியோ. இது உங்கள் வழிபோக்கன். நம்ம சேனலில் ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் மகாதேவ மலை சிவன் கோவில் தாங்க. நம்ம வேலூர் காட்பாடியிலேருந்து குடியாத்தம் போகிற வழியில் கேவிக்குப்பம் பஞ்சாயத்தில் அமைச்சிருக்க இடம் தான் மகாதேவ மலை. லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கோவிலுக்கு போகிற வழி ஃபுல்லாக மலை பாறையில் குடஞ்சி ரோடு, பிரம்மாண்டமான தெப்பக்குளம், அடுக்கடுக்காக பில்டிங்னு இப்போ ரீசன்ட் டேஸில் ரொம்பவே வேகமாக டெவலப் ஆகின வர கோவில் தான் மகாதேவ மலை. இங்கு சிவ அருள் பெற்று இறைப்பணி செய்து வரும் மகானந்த செத்தர் ஒருத்தரால் தான் இது சாத்தியம்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க. இவர் சுமார் 18 வருஷமாக உணவு நீர் போன்றவற்றை எடுத்துக்கொள்வதில்லை என ஊர் மக்களால் கூறப்படுது. ஆனால் மலையில் உள்ள கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பாகுபாடின்றி அன்னதானம் அளித்து வருகிறார். வருஷத்துக்கு ஒரு முறை தான் இவர் குளிப்பாராம், அதுவும் சித்திரை 1 வருட பிறப்பப்போ. அன்னைக்கு தான் நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம், கரெக்டாக அவர் தரிசனமும் கிடைச்சிது. அந்த பதிவையும் மற்றும் மகானந்த சித்தர் பற்றியும் கோவில் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஆண்டிற்கு மேல் பழமையானதாக கூறப்படும் இந்த கோவில் பாண்டிய நாட்டின் வணிகரால் கட்டப்பட்டது. லிங்கம் மற்றும் நந்தி இரண்டும் சுயம்பு. சிவபெருமானின் தீவிர பக்தரான வியாபாரி அவருடைய தரிசனத்திற்காக மகாசிவராத்திரி நாளில் காளஹஸ்திக்கு புறப்பட்டார். வியாபாரி பயணத்தை தொடங்கி கீழ் வழி துணை குப்பம் என்ற இடத்தை அடைந்தார். மற்றும் காளஹஸ்திக்கு செல்லும் பாதை குறித்து விசாரித்த பொழுது அவர் காளஹஸ்தியிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதையும் அந்த நாள் மகாசிவராத்திரி என்பதையும் அவர் அறிந்தார். ஒரு முதியவர் கடவுளை காண்பிப்பதாக உறுதியளித்து வணிகரை அணுகினார். இருவரும் ஓர் மலையை அடைந்தனர். அந்த முதியவர் சிவனாக மாறினார். அவர் அங்கு ஒரு கோவிலை கட்ட பக்தரிடம் கேட்டுக்கொண்டதாக புராண கதை ஒன்று உள்ளது. வளாகத்தில் கோவில் தொட்டி ஒன்று உள்ளது. கோவிலில் அமைதியான சூழல் உள்ளது. மேலும் இங்கு ஒரு நல்ல அதிர்வுகளை உணரலாம். சுற்றியும் மலைகள் சூழப்பட்ட இடம் ரொம்பவே பசுமையாக காட்சியளிக்குது. பல பக்தர்கள் கோவிலுக்கு செல்லும்போது அவர்களுக்கு மன அமைதி இருப்பதை கவனிக்கிறார்கள். அவர்கள் கோவில் வளாகத்தில் இருக்கும்போது நேர்மறை அதிர்வுகளை பெறுகிறார்கள். Thank you.
இக்கோவிலின் நுழைவாயிலில் ஒரு பெரிய விநாயகர் சிலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. தட்சிணாமூர்த்தியின் பெரிய சிலை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. கோவிலில் காளியம்மன் சிலை உள்ளது. ஒரு தியான மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன், யோக நிலையில் இருக்கும் சிவன், விஸ்வரூப வடிவத்தில் விஷ்ணு, கண்ணாடி அறைக்குள் இருக்கும் ஆறுமுகன், நவதிசை விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி, நிஷ்டையில் இருக்கும் சிவபாலன், காலபைரவர், சண்டிகேஸ்வரர், சித்திரகுப்தர், யமதர்மன், நவகிரகங்கள், இந்திரன், இந்திராணி என சகல தெய்வங்களும் பிரம்மாண்ட ரூபத்தில் தயாராகிட்டு இருக்காங்க. முக்கியமான விஐபி ஒருவர் அடிக்கடி வந்து போகிறதால கட்டுமானப் பணிகள் தூய்மின்றி நடக்குது. யாருடைய தலையீடும் இல்லாமல் நடந்துட்டுருக்கு. நடுவில் அமைந்திருக்கும் கற்கோவில் மூலஸ்தானம்தான் 500 ஆண்டுகள் பழமையானதாக கூறப்படும் கோவில். சுற்றி அமைந்துள்ள வளாகம் மற்றும் மண்டபம் எல்லாம் மகானந்த சித்தரால் கட்டப்பட்டது. கோவில் மூலஸ்தானத்தை சுற்றி நம் முன்னோர்களான சிவன், முருகன் போன்ற பல சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆயிரத்தி 1970 காலகட்டத்தில் தேவானந்தம் என்பவர் இங்கிருந்து குகைக்குள் தங்கி ரிஷிகேஷிலிருந்து தான் கொண்டு வந்த லிங்கம் ஒன்றை காலஹஸ்தி வழியாக மகாதேவ மலைக்கு கொண்டு வந்து அக்குகைக்குள் வைத்து பூஜை செய்து வழிபட துவங்கினார். கொஞ்ச நாளில் அங்கேயே ஜீவசமாதியுமானார். அவருக்கு பின் வந்து குகைக்குள் சிவனுக்கு பூஜை செய்ய ஆரம்பித்தவர் தான் மகானந்த சாமியார். தன்னை ஓர் சித்தர்னு சொல்லிக்கிட்டார். மகானந்த சித்தராக மக்களால் பார்க்கப்படும் இவர் தர்மபுரி மாவட்டத்தில் பிறந்தவர். மேலும் மஞ்சள் வியாபாரத்தில் ஈடுபட்டவராக கூறப்படுகிறது. சிவபக்தரான இவர் தமிழ்நாட்டில் உள்ள பல கோவில்களை புதுப்பித்து அன்னதானம் செய்து வந்துள்ளார். மேலும் அவர் காலஹஸ்தியில் இருந்தபோது அவர் மகாதேவ மலைக்கு சென்று அங்குள்ள ஒரு குகையில் வாழும் சிவனை வழிபடவும் பக்தர்களை பாதுகாக்கவும் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் விஐபிகளுக்கு ஆசி அளித்து அவர்களுக்கு தேவையானவற்றை சித்தி செய்கிறார். பதிலுக்கு அவர்கள் கோவிலின் பொருளாதார வளர்ச்சியை பார்த்துக் கொள்கிறார்கள் போலும். சுற்றியிருக்கும் மலை பாறை உடைத்தும் பல மரங்களை வெட்டியும் பிரம்மாண்டமாக உருவாக்கப்படும் கோவில்தான் கவலை அளிக்கிறது. கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மகாசிவராத்திரி விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது.
வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்ன வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்னும் நிறைய கோவில் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வழிபோக்கன் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. Thank you.